தேவன் அனுமதித்தாலும் பிசாசு சேனைகளோடு யுத்தத்துக்கு வந்தாலும் நம்ம யுத்தத்தில் நம்மை யுத்தத்தில் நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் தாமே. ஹல்லேலூயா. நம்மளை யுத்தத்துக்கு நடத்துகிறாருங்க, நம்மளை யுத்தகலத்தில் நம்ம வைக்கிறாரு. ஆனால் நம்ம யுத்தத்துக்கு நிற்கிறோம், ஆனால் யுத்தத்தை முன்னாடி நின்று நடத்துகிறது கர்த்தர். வாசிங்க சங்கீதம் 46:7 வசனத்தை வாசிங்க. ராணுவங்களின் தேவன் சொல்லப்படுது. இப்போ தேவன் யுத்தத்தை அனுமதிக்கிறார். திரும்ப சொல்ல, யுத்தங்கிறது ஒன்று நமக்கு வருகிற போராட்டம் அல்லது பாவ சந்தோஷம். இந்த யுத்தத்தில் நாம் இவைகளை எதிர்த்து போராடுகிறோம். இதை எதிர்த்து போராடுற இந்த யுத்தத்தில் நமக்கு முன்னாடி இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயம் தருகிறது நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ யுத்தத்தை யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர். அவரை முன்னாடி நடத்தி நாம் பின்னாடி போனால் யுத்தத்தில் ஜெயம் எடுப்போம். எப்படி அந்த யுத்தத்தை நடத்துகிறது? கர்த்தரே முன்னாடி போகணும், நான் ஒரு பின்னாடி போகிறேன், எனக்கு வருகிற போராட்டத்தில் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னா எப்படி அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பிசாசு நம்மோடு போராடும்படியாக அனுமதிக்கிற சூழ்நிலைகள், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அனுமதிக்கிற மனிதர்கள், அவர்களை எதிர்த்து அந்த போராட்டத்தில் நிற்பதற்கு நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவன் யுத்தத்தை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசம் தைரியமாக நிற்கும் பொழுது தேவன் இந்த யுத்தத்தை அவரே நடத்தி ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா. தாவீது ராஜாவாயிடுவார். ராஜாவாயி அவருடைய ராஜாங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் யுத்தங்கள் ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தில் அந்த இராணுவங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்கிற ராஜாவாகிய தாவீது எப்படி அந்த யுத்தத்தை நடத்தினார்னா, நீங்கள் வாசித்து பாருங்கள் 2 Samuel 5:17-20 வாசிங்களே. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெபாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இப்போ சத்துருக்கள் யுத்தத்துக்கு நிக்கிறாங்க. இப்ப தாவீது யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா ராணுவ மீட்டிங் போடல, ராணுவ தளபதிகளை கூப்பிட்டு என்னப்பா பண்ணலாம்னு ஆலோசிக்கல. சத்துருக்கள் யுத்தத்துக்கு வந்த உடனே இங்க முழங்கால் உண்டு கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போலாமா வேணாமாப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. ஆனால் சொல்ல, நீ போ யுத்தத்துக்கு, நான் அவன் கையில் என்ன செய்வேன் ஒப்பு கொடு. அப்போ நம்ம வாழ்க்கையில சில போராட்டம், சில நெருக்கங்கள், சில காரியங்களை பிசாசு விரோதமாக கொண்டு வரும் பொழுது அந்த யுத்தத்தில் நாம் தைரியமாக நின்று ஜெயிக்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா நமக்கு கர்த்தரின் ஆலோசனை தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை முன்னாடி நின்று யுத்தம் பண்ணுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய ஆலோசனை. நம்முடைய யுத்தங்கிறது பிசாசோடு விசுவாசத்தில் நின்று பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறது. அது அப்படி நம்ம காத்துக்கொள்ளணும்னா கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு, ஆண்டவரே இந்த நெருக்கத்தை நான் என்னப்பா செய்யணும். சில நேரத்தில் சமாதானமாக இருக்கிற குடும்பத்தில் திடீர்னு சலசலப்பு வந்திருக்கும், என்னென்ன எதிர்பார்த்து தெரிஞ்சுக்க, ஏதோ ஒரு சின்ன வார்த்தை, அறியாமல் பேசின ஒரு வார்த்தை, திடீர்னு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சலசலப்பு, பிள்ளை பெற்றோர்கள் ஒரு சலசலப்பு, அல்லது நல்லா போயிட்டு இருக்கிற வேலை, நல்லா போயிட்டு இருக்கிற தொழில், எதிர்பாராம சில பிரச்சனை, நம்ம மண்டையை பிச்சுக்குவோம், ஏண்டா அந்த வேலையில் எனக்கு பிரச்சனை, சம்மந்தம் இல்லாமல் யார் யாரோட விரோதமாக வராங்களே, தொழில் நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையில் நாம் ஜெயம் எடுக்கணும்னா அந்த யுத்தத்தை கர்த்தர் முன்னின்று நடத்தணும். எப்போ நடத்துவார்னா, ஆண்டு சமுதல போய் உட்காந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, என் குடும்பத்தில் ஏன் அந்த பிரச்சனை தெரியல, என் தொழிலில் என்ன பிரச்சனை என்னால் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம் தடையாகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த மனிதன் விரோதமாக எழும்பி போராடுறாங்கன்னு தெரியல, என் வாழ்க்கையில் ஏன் இந்த நிந்த அவமானம் என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தம். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் உட்காந்தா நம்மோடு பேசுவாருங்க.
இங்க வாசிக்கிறோம்ல, தாவீது கேட்கிறார், நான் போலாமா வேண்டாவா? கர்த்தர் என்ன சொன்னாரா? போ, பெலிஸ்தர் கையில. அப்ப கர்த்தர் பேசினார்ல, தாவீது பேசுறவங்க பேசுவார பேச மாட்டாரா? பேசுவாருங்க. நீங்கள் நானும் மாற்றாந்த பிள்ளைங்க கிடையாது, நாம் அவருடைய பிள்ளைங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். நாம் என்ன செய்யறோம்னா, குடும்பத்தில் பிரச்சனை வந்தோம்னா யாரால பிரச்சனை? மனுஷனை தேடுறோம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. மனைவி சொல்லுவாங்க, அந்த ஆள்னால் தாங்க பிரச்சனையே வீட்டில். அவர் சொல்லுவார், இவ ஒழுங்கா இருந்தா ஏங்க அப்படின்வாரு. கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து யார் மேல பழகி போடுவோம்? பிள்ளைங்க மேல. பிள்ளைங்க மொத்தமும் உங்க வீட்டில் போய் பிறந்தம்பார் அப்படின்னு பெற்றவங்க மாறி மாறி இந்த சதுரங்க ஆட்ட மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை முடிவு என்ன செய்யாது? வராது. ஆகவேதான் எதாவது அழகாச்சும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. குடும்பத்தில் சின்ன சலசலப்பு வந்துருச்சா, யாருனால பிரச்சனை? முகத்தை பார்க்காத, முழங்கால ஊன்று. ஏன் ஆண்டவரே, என் குடும்பத்தில் சமாதானமாக தானே இருந்தோம், நல்ல ஐக்கியமா இருந்தோமே, என் பிள்ளைங்களாம் எனக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தாங்களே, என் குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் போதுமானதா இருந்துச்சு, கடன் இல்லாமல் வாழ்ந்தனே, அவமானம் இல்லாமல் வாழ்ந்த சாட்சியாக நாங்கள் வாழ்ந்தோமே. ஏன் ஆண்டவர் சாட்சி கேடு? ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? ஏன் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? இவ்வளவு வருஷமான போராடுற கை கட்டுனது வாய் கட்டில தடையாவே இருக்குது. ஏன் ஆண்டவரே? கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தவோடு பேசுவார். இந்த தாவீது பாருங்களேன், கேட்டவனை கர்த்தர் சொல்லார், நீ போ ஜெயம் கொடுப்பன. அதே மாதிரி போய் யுத்தம் பண்ணி ஜெயம் எடுப்பார். நீ தொடர்ந்து அடுத்து 22-25 வரை வாசித்தீங்கன்னா, திரும்ப அதே பெலிஸ்து யுத்தத்துக்கு வருவாங்க. தாவீது உடனே திரும்ப யுத்தத்துக்கு போயிடல. முதல் முறை கேட்டப்ப கர்த்தர் போ சொன்னார்ல, இப்போ அதே இடத்துல அதே சத்துக்கள் வந்தாங்க. உடனே தாவீது யுத்தத்துக்கு போயிடல, திரும்ப உட்காந்து ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, அதே இடம் அதே சத்துருக்கள் திரும்ப யுத்தத்துக்கு வராங்க. ஆண்டவரே, நான் என்னப்பா பண்ணட்டும்? இப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ 24 வசனத்தில், 23-24, நீ யுத்தத்துக்கு முன்பு போனபடி முன்னாடி போயிடாத, அந்த முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சு உட்காந்துட்டு, அந்த செடிகளுக்கு நுனியில் ஒரு இறைச்சல் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நான் முன்னாடி போகிறேன்னு அர்த்தம். அந்த சத்தம் கேட்கும்போது அதுக்கு பின்னாடி நீ எழும்பி யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். அல்லேலூயா. அதே போலங்க யுத்த ஆயுதத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தாவீதும் அவன் சேனையும் போய் அந்த செடிகளுக்கு பின்னாடி உட்காந்துட்டுருக்குறாங்க. என்ன, ஏன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க? எப்போ அந்த இறைச்சல் சத்தம் கேட்கும், அந்த செடிகள் நுணுவில் எப்போ சத்தம் வரும், காத்துக்கிட்டே இருக்கிறான். சத்தம் கேட்ட உடனே கட்ட எனக்கு முன்பு கடந்து போகிறார், உடனே யுத்தத்துக்கு போகிறான், ஜெயம் எடுத்தான். லேலூயா. ஜபத்தில் ஆலோசனை கேட்குறோமா கர்த்தர்ட்ட? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் மாமன்ட்டையும் மச்சான்ட்டையும் குடும்பத்தில் அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உலக நீதி வேற, தேவ நீதி வேறங்க. உலகம் சொல்லும், இவ்வளோ பேர் பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க அவங்க தானே, அவங்கள்ட்ட ஆலோசனை கேளு. பெரியவங்கள்ட்ட ஆலோசனை, நான் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். கர்த்தர்ட்ட கேட்காம கேட்கக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் பெரியவங்களை மதிக்கூடாதுன்னு சொல்ல வரல, பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும், அதுக்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் கேட்கணும். கர்த்தருடைய ஆலோசனையும் பெரியவர்கள் ஆலோசனையும் ஒன்றாக இருக்குமானால் தவறில்லை. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனைக்கு எதிராய் மற்ற மனிதருடைய ஆலோசனை இருக்குமானால் நான் முடிவு பண்ண வேண்டியது கர்த்தருடைய ஆலோசனை.